ஐயோ, வீடியோ போட டைம் ஆயிடுச்சு. இன்னும் அம்மாட்ட எதுவும் திட்டு வாங்கல, போய் ஒரு தடவை சின்னதாக அட்வான்ஸ் போட்டு திட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம். ஏம்மா, நான் சேனலுக்கு வீடியோ போட போகிறேம்மா, நீ டிவி பார்க்கறனா சவுண்டை கம்மியாக வச்சுப்பாரு, சரியா? டெய்லி செல்லு தான் நோண்டிகிட்ருக்கேன், எப்பயாவது வீடியோவே போடுறேன். அதுவும் கரெக்டாக நான் எப்போ டிவி பார்க்குறேனோ அந்த நேரம் பார்த்து தான் வந்து சவுண்டை குறமா அதை குறமா நின்றுட்டுருக்கேன். இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? சரிம்மா சரிம்மா, கோவப்படாதம்மா. டிவி சவுண்டை தானே குறைக்க சொன்னேன், அதுக்கு என்னமோ இவ்வளோ பேசுகிற. சரி, சவுண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சி, நான் பாட்டும் போய் என் வேலையை பார்க்குறேன். அது எப்படி பாரதி அந்தமா போடக்குள்ள மட்டும் வந்து டிவி சவுண்டை குறமா நான் வீடியோ போட போகிறேன்னு மற்ற நேரத்தில் என்ன தான் பண்ணுவேன் நீ? எப்போ பாரு இன்ஸ்டாவிலையும் டெலகிராம்லையும் உட்காந்துக்கிட்டு. சரி சரி, சவுண்டை குறைக்கிறேன், சீக்கிரம் வீடியோ பேசி முடி. சரிம்மா சரிம்மா, டல்லா குட்டி. சரி, நான் போயிட்டு வீடியோ போடுறேன். நானும் ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டேன், நீ என்ன தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? நான் போகிறேன். சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? வீடியோ ப்ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு, டியூட்டோரியல் ஆரம்பிக்க போது. நீங்கள் இந்த ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக வீடியோஸ் வந்து போடக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோஸை ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கவனிச்சிங்களா? ஸோ என் ஸ்டைலில் ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ப்ரிவ்யூ வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மொபைலில் எப்படி கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கார்ட்டூன் வீடியோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில குவஸ்டின்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரி, அப்புறம் உங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் செக்ஷனுக்கு வந்து வந்துடுவீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து டைம் லைன். ஸோ நம்ம எடிட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி தான் நமக்கான கேரக்டர் என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணுறோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, இமேஜ், அப்புறம் கிஃப்ட் இமேஜ், ஆடியோ, இதெல்லாமே அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை டச் பண்ணோடனே பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டர், அடுத்தது பேக்ரவுண்ட், அடுத்தது ஆட் மியூசிக், டெக்ஸ்ட்டு, இம்போர்ட் இமேஜ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், அதிகமாக இந்த ஏரோ மார்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் அப்படின்ருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே பே பண்ணி வாங்க முடியலனாலும் ஒரு ரெண்டு ஆடு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை நீங்கள் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய நான் எந்த கேரக்டர் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் டாம் அப்படின்ற கேரக்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டாம் கேரக்டரை நீங்கள் அனிமேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களோட விரலை வச்சு எல்லா வேலையும் பண்ணலாம். ஸோ இங்கே சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி டேப் பண்ணி டச் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரக்டரை நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டர் மேலே நீங்கள் எந்த இடத்துல விரல் வைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால், கை, தலை எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டரோட ரியாக்ஷன் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டேப் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி, லாஃப், நார்மல், ஸோ இது மாதிரி நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன். ஸோ நீங்கள் அதில் எது வேணுமோ உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபோன் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேரக்டர் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும், அது செம்மையாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால அது வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது.
ஓகே, நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த கேரக்டரை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரேம் அப்படின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப் பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் நீங்கள் வந்து அனிமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இந்த பையனை கேரக்டரை வந்து லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி, பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற பாருங்கள். ஆட் ஃப்ரேம் கொடுத்துட்டு புது ஃப்ரேமில் டச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பையனை வந்து கீழே டவுன் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி விரல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களால் பண்ண முடியும். ஸோ அகைன் ஆட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன், அகைன் நியூ ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமில் இந்த பையனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறேன், அகைன் நியூ ஃப்ரேம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து ஒரு 5 ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 0 4 வரையும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு விஷயம் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு அனிமேஷனாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணி அதை அனிமேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கேரக்டர் எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பக்கத்துலேயே மேலே பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் மாதிரி போட்டு ஆடியோ அதாவது மைக் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அகைன் வந்து அந்த மைக்கை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணலாம். நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே அந்த பையன் வந்து பேசுகிற மாதிரி வாய் வந்து அசையும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3-dot மெனு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து ரிமூவ் ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி உங்கள் ரெக்கார்டை வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து கேரக்டர்ஸ் வந்து பேச வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் நீங்கள் மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு கேரக்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி கேரக்டர் போய்ட்டு யார் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த கேரக்டருமே நீங்கள் அனிமேட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, புது புது ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி அதில் ஒவ்வொரு பொசிஷனாக மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் மல்டிபிள் கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளேயும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கார், ஸோ அடுத்து அந்த நிம்மி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃப்ரேம் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட வீடியோ லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்து 2 கூட பேசலாம், 4 கூட பேசலாம். ஒரு ஃப்ரேம்லேயே கூட 2 கேரக்டரை கூட நீங்கள் வந்து வேறு வேறு வாய்ஸில் பேச வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா, ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீச்சு, பார்க்கு, அப்புறம் வீட்டில் டிவி பார்க்குற மாதிரி, ஷோவாவில் உட்காந்துருக்கிற மாதிரி, இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா வாய்ஸு, அந்த வாய்ஸ் வந்து நம்மளோட வாய்ஸ் மாதிரி கேட்காம ரொபாட்டிக் வாய்ஸ் மாதிரி கேட்கவும் நீங்கள் வந்து பண்ணலாம். எந்த கேரக்டரை நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி வைக்கணுமோ அவங்கள டபுள் டேப் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் நார்மல் வாய்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ அது வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் நீங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே கேட்கும். அப்படி இல்லை எனக்கு ரொபாட்டிக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்றதுனா அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பேசிக்கலாம். அதே மாதிரி டெம்போ, பிச், இது எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து இந்த செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஆட் மியூசிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேரக்டரை வச்சு ஒரு சீன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போகும் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் தான். இதிலே டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் சாங் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ டெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது டைட்டில் கொடுக்குற மாதிரி, சப் டைட்டில் கொடுக்குற மாதிரினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணக்குள்ளேயும் புதுசாக ஒரு PNG ஆட் பண்ணக்குள்ளேயும் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே குட்டி குட்டி பாட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான இன் அண்ட் அவுட் அனிமேஷன், டெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் உள்ளே எந்த மாதிரி வரணும், ஸ்க்ரீனை விட்டு எந்த மாதிரி வெளில போகணும் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அது வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஒயிட் கலர் ஏரோ மார்க்கை டேப் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நம்ம வந்து அனிமேஷன் ஸ்பீடு வந்து செட் பண்ணலாம். ஸோ எந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அதாவது டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்லோ, நார்மல், ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்லோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அது கரண்ட் பொசிஷன்லேருந்து நம்ம மூவ் பண்ணி வைக்கிற இடத்துக்கு போகிறது வந்து ஸ்லோவாக போகும். ஸோ அதான் அனிமேஷன் ஸ்பீட் கண்ட்ரோலு.
ஸோ இப்போ நான் அது வந்து ஸ்லோ வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எப்படி ப்ளே ஆகிச்சு இப்போ பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எந்தளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு டக்குன்னு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட உங்களோட அனிமேஷனோட ஸ்பீட்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இந்த வேவ் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபன்னி மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். சண்டை போடுற மாதிரி, பஞ்ச் குத்துற மாதிரி, ஸோ இது மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். எந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, அடுத்த சீனுக்கு அதில் ஏதோ ஒரு கேரக்டர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஃப்ரேமில் அவங்க தேவையில்லையோ அந்த ஃப்ரேமை டச் பண்ணிவிட்டு எந்த கேரக்டர் வேணாமோ அவங்கள டேப் பண்ணிங்க அப்படின்னா கீழேயே உங்களுக்கு வந்து டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து டெலீட் ஆகிடுவாங்க. ஓகே, அகைன் இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனில் தான் உங்களோட கேலரி போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான வாட்டர் மார்க்கோ இல்லை லோகோ இல்லை வேறு ஏதாவது டிவி அந்த மாதிரி பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இம்போர்ட் இமேஜ் ஆப்ஷனில் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு என்னோடய லோகோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான பிஎன்ஜிஎஸ்ஸை நீங்கள் அந்த இம்போர்ட் இமேஜ் ஆப்ஷனில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைடில் ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு டைட்டில் கேட்கும். ஸோ என்ன டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே மை மூவி 7 அப்படின்னே வச்சுக்கிறேன். கீழே அக்செப்ட்னு இருக்கு பாருங்கள், எடிட் பண்ணிவிட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் ஏதாவது டேக் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும், சும்மா ஒரு 4-5 செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து லாங்குவேஜ் இருக்கும், ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. கீழே போஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் போஸ்ட் பண்ணலாம், இல்லை டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களோட கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லோட் ஆகும். 100% வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ஒரு கார்ட்டூன் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே சூப்பரான வீடியோ தான் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.